தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிக தொகுதிகளில் வென்றுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. திமுக கூட்டணி 150 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றியுள்ளது. இதில் திமுக மட்டும் 132 தொகுதிகளை வெல்லும் நிலையில் உள்ளது. 118 இடங்களுக்கு மேல் திமுக பெற்றுள்ளதால் அக்கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. காங்கிரஸ் 15 தொகுதிகளுக்கு மேல் பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் தலா 4 இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் 2 தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் பிற கூட்டணி கட்சிகள் 4 இடங்களில் வென்றுள்ளன. திமுக கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதிமுக 67 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் நிலையில் உள்ளன. அமமுக மக்கள் நீதி மய்யம் நாம் தமிழர் கட்சி ஆகியவை எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் களமிறங்கினார். அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம், அமமுக சார்பில் ஜே ஆறுமுகம், மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஜெகதீஷ்குமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் கெமில் செல்வா ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே முன்னிலை வகித்து வந்த ஸ்டாலின் 104,462 வாக்குகள் பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆதி ராஜாராம் 34,462 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆதி ராஜாராமை 70,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுகவின் வெற்றிக்கு வித்திட்ட அனைவருக்கும் நன்றி எனவும் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம் எனவும் தெரிவித்தார். 10 ஆண்டுகள் அடிப்படையில் வெளியிடப்பட்ட 7 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என குறிப்பிட்ட ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் எனவும் கொரோனா பரவல் காரணமாக பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மு.க. ஸ்டாலினுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேசம் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காகவும் கொரோனா பெருந்தொற்றை முறியடிக்கவும் இணைந்து பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் கனவுகளை நிறைவேற்ற ஒன்றிணைந்து போராடுவோம் என காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டியில் திறம்பட அயராது உழைத்து வெற்றியடைந்திருக்கும் அன்பு நண்பர் மு.க. ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்து தமிழகத்தை வளமான மாநிலமாக மாற்றி புகழ்பெற வேண்டுமென நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 28 சுற்றுகளின் வாக்கு எண்ணிக்கை அதிகாலை 4 மணிக்கு நிறைவடைந்து முடிவு அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் அதிகாலை 5 மணிக்கு தேனி கம்மவார் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் முறைப்படி தேர்தல் ஆணைய வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் மக்கள் வழங்கிய பொறுப்பை உணர்ந்து அரசின் கடமைகளை முறையாக ஆற்றிட வாழ்த்துவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவிற்கும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். எடப்பாடி பழனிசாமி 163,154 வாக்குகளும் திமுகவின் சம்பத்குமார் 69,352 வாக்குகளும் பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் சம்பத்குமாரை விட 93,802 வாக்குகள் பெற்று எடப்பாடி பழனிசாமி வென்றுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட 10 அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர். ஆவடியில் போட்டியிட்ட பாண்டியராஜன், கரூரில் போட்டியிட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர், மதுரவாயல் தொகுதியில் போட்டியிட்ட பெஞ்சமின், விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சி வி சண்முகம், ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார், கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட எம் சி சம்பத், சங்கரன்கோவிலில் போட்டியிட்ட ராஜலட்சுமி, ஜோலார்பேட்டையில் போட்டியிட்ட கே சி வீரமணி, ராசிபுரத்தில் போட்டியிட்ட சரோஜா, திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட வெள்ளமண்டி நடராஜன், ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த உடனேயே தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்கப்பட்ட 3 பேரும் தோல்வியை தழுவியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதையடுத்து அவருக்கு சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதேபோல கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை பதவியை துறந்து பாரதிய ஜனதாவில் இணைந்ததையடுத்து அவருக்கு அரவக்குறிச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டது. மேலும் திமுக எம்எல்ஏயாக இருந்த மருத்துவர் சரவணன் பாரதிய ஜனதாவில் இணைந்ததும் அவருக்கு மதுரை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு புது வரவான இந்த 3 பேரும் தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளனர். திருவெற்றியூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை சந்தித்தாலும் கூட 178 இடங்களில் அவரது கட்சி வேட்பாளர்கள் 3வது இடத்தை பிடித்துள்ளனர். தமிழகத்தில் திமுக அடுத்து ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சியாக அதிமுக அமர இருக்கிறது. இந்நிலையில் 3வது இடத்தை எந்த கட்சி பிடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு முன்பே அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த தேர்தலில் 5 முனை போட்டி நிலவியதால் 3வது இடத்தை அமமுக கூட்டணி பிடிக்குமா அல்லது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி பிடிக்குமா என்று பரவலாக விவாதிக்கப்பட்ட நிலையில் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சி அதிக இடங்களில் 3வது இடம் பிடித்து கவனம் ஈர்த்துள்ளது. 175க்கும் அதிகமான இடங்களில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதியில் நீண்ட இழுபறிக்கு பின் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6 தேதி நடந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் காலையில் இருந்தே முதலிடத்திலும், மயூரா ஜெயக்குமார் 2 இடத்திலும், வானதி சீனிவாசன் 3வது இடத்திலும் இருந்தனர். நீண்ட நேரம் கமல்ஹாசன் முதலிடத்தில் நீடித்த நிலையில் பின்னர் வானதி ஒவ்வொரு சுற்றிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றார். நீண்ட நேரம் இருவருக்கும் இடையே சிறிய அளவிலான வாக்கு வித்தியாசம் நிலவிய நிலையில் வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார். கமல்ஹாசன் 51,481 வாக்குகளையும், மயூரா ஜெயக்குமார் 42,383 வாக்குகளும் பெற்று தோல்வியை தழுவினர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவசந்த் வெற்றி பெற்றுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வசந்த்குமார் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இதையடுத்து சட்டசபை தேர்தலுடன் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி தேர்தலும் நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த வசந்த்குமாரின் மகனும் நடிகருமான விஜய் வசந்த் போட்டியிட்டார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் களம் இறங்கினார். நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் காங்கிரஸை சேர்ந்த விஜய் வசந்த் சுமார் 5,67,000 வாக்குகள் பெற்றுள்ளார். பொன் ராதாகிருஷ்ணன் 4,32,000 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் விஜய் வசந்த் 134,374 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 இடங்களை கைப்பற்றி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 6 தேதி நடந்தது. இதில் 81.70% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கையில் 30 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், 6 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
சுயேச்சை 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைகிறது. கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்ட நிலையில் ஆளும் இடதுசாரி கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. 140 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட கேரளாவில் ஆட்சி அமைக்க 71 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இறுதி நிலவரப்படி இடதுசாரி கட்சி கூட்டணி 96 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 43 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதன் மூலம் கேரளாவில் மீண்டும் பினராயி விஜயன் தலைமையில் ஆட்சி அமைய உள்ளது. சுமார் 17,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 153 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. மருத்துவமனைகளில் 117,405 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு ஸ்டாலின் தீர்வு தருவார் என நம்புவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைகளுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்க உள்ள ஸ்டாலின் தீர்வு தருவார் என நம்புவதாக கிளிநொச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்நாட்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அது கெமிக்கல் போட்டால் தான் அது பராமரிக்க முடியும். சாதாரணமாக வச்சாலுமே கட்டி ஆகிடும் ரத்தம். சாதாரணமாக காற்று போட்டாலுமே கட்டி ஆகிடும். வெளியில் இருந்தால் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 2 hour 3 hour தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அது என்ன அந்த ஃபீசர்கள் இல்லாமல் இருந்தால் இல்லை எத்தனை நாள் கிடையாது 6 மணி நேரம் தான் அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல 2 வாரம் நினைக்கிறேன். 1 நாள் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்துச்சு. ஆறு மாசம் சொல்றாங்க, அது எத்தனை மாசம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் கெடாம இருக்கும், இல்ல 1 இயர் கெடாம இருக்கலாம். 6 மந்த் வரைக்கும் லேப்ல அவங்க இது பண்ணி வைப்பாங்க குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அது தெரியாது தெரியாது மனுஷன் ஒரு லைட் இருக்குல்ல அது ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணலாம். வெளியே இல்லைனா அது ஒரு மாதத்தில் கெட்டு போயிடுவோம். மலை மாவட்டமான நீலகிரியில் உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் உதகை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் கணேஷ் 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் குன்னூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இழுத்துறை ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். அதே சமயம் இந்த முறை கூடலூர் தொகுதியில் பொன் ஜெயசீலன் வெற்றி பெற்றதன் மூலம் திமுகவிடமிருந்து அத்தொகுதி அதிமுகவிற்கு கைமாறியுள்ளது. வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் இன்னசென்ட் திவ்யா சான்றிதழ் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் சரவணன் 9,222 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலர் பார்த்திபன் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முருகேசன் என்பவர் வெற்றி பெற்றதையடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சான்றிதழ் பெற்றார். மேலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக எம்எல்ஏ பெரிய புல்லான், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ரவிச்சந்திரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செல்வராஜ் உட்பட 15 பேர் போட்டியிட்டனர். நேற்று நடந்த வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் 35,162 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ பெரிய புல்லான் மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெற்றார்.
தற்போது பெரிய புல்லான் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றதன் மூலம் மேலூர் தொகுதியை அதிமுக கோட்டையாக தக்க வைத்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெற்றி பெற்றார். இதையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலர் வழங்கினார். சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் வளாகத்தில் செயல்பட்டு வந்த பூசந்தை கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரயில்வே பீடர் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பறவைகள் நீருக்காக அல்லாடி வருகின்றன. இதனால் பலரும் அவரவர் வீட்டில் பறவைகளுக்கு நீர் வைத்து வருகின்றனர். அதே சமயம் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பூங்கா சுற்றுலா தலங்கள் ஆகியவை மூடியுள்ள நிலையில் பூங்காக்களில் உள்ள பறவைகள் விலங்குகளை காண யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் உள்ள வஉசி வனவிலங்கு பூங்காவில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு வெயிலின் தாக்கம் குறைய நீர் ஊற்றி குளிப்பாட்டப்படுகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் கடினல் வயல், பன்னாள், ஆயக்காரன் குளம், கரியாப்பட்டினம், பிராந்தியங்கரை, தானிக்கோட்டகம், தகட்டூர் போன்ற 15 மேற்பட்ட கிராமங்களில் மனித உழைப்பின் மூலம் களிமண்ணை கொண்டு சூளையில் வேக வைத்து செங்கல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வெப்பம் அதிகமாக உள்ளதால் செங்கல் தயாரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா கட்டுப்பாட்டால் செங்கல் தயாரிப்பு பணி பாதிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த தடுப்பூசி மையம் மக்கள் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் செயல்பட்டு வரும் நிலையில் இதர நோயாளிகளும் வந்த வண்ணம் உள்ளதால் கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தடுப்பூசி சேவை தொடரும் என மருத்துவமனை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கரன் கோவிலில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக எலுமிச்சை சந்தை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கூடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்திற்குள் எலுமிச்சை சந்தை செயல்பட்டு வந்தது. சங்கரன் கோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் எலுமிச்சை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அவற்றை இந்த சந்தையில் விற்பனை செய்து வந்தனர். தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் எலுமிச்சை சந்தை வழியாக செல்வதாலும் சந்தையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய நகராட்சியினர் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த எலுமிச்சை சந்தை நேற்று முதல் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சமூக இடைவெளி எந்த பொருள் வாங்குறாமோ அங்கே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க, முந்திட்டு போகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துவாங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலி நல்லா சேஃபாக இருக்கும், அதை மட்டும் கடைப்பிடிங்க போதும். சமூக இடைவெளி கடைப்பிடிக்கிறதில்லை, மாஸ்க் அணிகிறதில்லை, சரியான முறையில் சானிடைசர் பண்ணுறதில்லை. இதை வந்து மக்கள் முக்கியமாக இந்த மூணு சானிடைசர், மாஸ்க்கு, இந்த ஹேண்ட் வாஷ் இது மட்டும் கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தேன். என்னுடைய வண்டியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணியாமல் நாங்கள் ஏற்ற மாட்டோம், வண்டியில் ஏற்ற மாட்டோம். முகக்கவசம் அணிந்து தான் வரணும்னு கட்டாயமாக வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதே போல் வரவங்களுக்கு சானிடைசர் கொடுக்குறோம், கையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு அப்புறம் தான் ஏற்றுறோம். இந்த மாதிரி எங்களுக்கும் தற்காப்புக்காகவும் அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃப்டியாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். விழிப்புணர்வு இல்லாமல் இந்த இறைச்சி கடையிலும் அப்போ டாஸ்மாக் கடையிலும் கூட்டம் கூட்டமாக கூடுறதுனால அதிகமாக மக்கள் வந்து நம்ம மாஸ்க் போட்டு எல்லா இடத்துல போகலாம் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க அஜாக்கிரதையாக வந்து எல்லா ஒவ்வொரு காரையும் அஜாக்கிரதையாக செய்கிறதுனால தான் இந்த கொரோனா நோய் வந்து அதிகமாக கூடிகிட்டே இருக்குது. இது மாஸ்க்கு அப்புறம் நம்ம சுத்தமாக கை கழுவிட்டு இதெல்லாம் பண்ணுறனால நம்ம கொரோனா குறைக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே முதல்லையே பண்ணியிருக்கணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும். இந்த மாஸ்க்கு, இந்த சமூக இடைவெளி எல்லாமே இந்த எலெக்ஷனில் இல்லாதனால அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிறகு தனி மனித ஒழுக்கம், அந்த சமூக இடைவெளி, மாஸ்க்கு இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்.
முதுமலை வனப்பகுதியில் மயில் ஒன்று தோகை விரித்து நடனமாடிய காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது. தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, தேவாரம், குண்டல் நாயக்கன்பட்டி, கூழையனூர் போன்ற பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் G9 ரக பச்சை வாழைப்பழ விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வாழை விவசாயத்தில் நல்ல விளைச்சல் இருந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது. ஏக்கருக்கு 70 முதல் 75 டன் வரை மகசூல் கிடைக்கும். இந்நிலையில் G9 ரக பச்சை வாழை விவசாயத்தில் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களான கேரளா, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்கு தேவை அதிகரித்துள்ளது. விளைச்சலும் விலையும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். கொரோனா தொற்று இரண்டாம் அலை பரவல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மசினகுடி மற்றும் முதுமலை பகுதிகளில் நடைபெற்று வந்த சுற்றுலா நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனப்பகுதிக்குள் செயல்பட்டு வந்த வாகன சவாரியை வனத்துறையினர் தற்காலிகமாக நிறுத்தி அதற்கான அறிவிப்பை ஒட்டியுள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதிகளில் சுற்றுலாவை மட்டுமே நம்பியுள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புளிய மரங்களில் புளியம்பழம் அடிக்கும் சீசன் தொடங்கியுள்ளது. தேவதானப்பட்டி, லட்சுமிபுரம், ஏப்புதுப்பட்டி, சில்வார்பட்டி, முருகமலை, கும்பக்கரை சாலைகளில் உள்ள புளிய மரங்களில் பழம் உதிர்க்கும் பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மேலும் புளியம்பழம் தோளுடன் 1 கிலோ ₹50 மொத்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தோட்ட உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இந்த வருடம் புளியம்பழம் மொத்த விலைக்கு ₹50 விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம், மூணாண்டிப்பட்டி, ரங்கநாதபுரம், செல்லாயிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் பல ஏக்கர் பரப்பளவில் கத்தரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கத்தரிக்காய்க்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதால் விவசாயிகள் இச்சாகுபடியில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இப்பகுதியில் அவ்வப்போது பெய்த கோடை மழை காரணமாக கத்தரிக்காய்களில் புழு தாக்குதல் நோய் அதிகரித்துள்ளது. இதனால் செடியின் நுனிப்பகுதி காய்ந்து வருகிறது. புழு தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. கீழடியை தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள மாளிகை மேட்டில் 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை தமிழக தொல்லியல் துறையினர் தொடங்கி கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக தொல்லியல் துறை சார்பில் 4 பேர் கொண்ட குழுவினர் தலைமையில் 35 தொழிலாளர்களை கொண்டு அகழாய்வு நடைபெற்று வருகிறது. மேற்கொண்ட ஆய்வில் கூரை ஓடுகள், பானை ஓடுகள், இரும்பிலான பொருட்கள், செம்பு காசுகள் ஆகியவை கிடைத்துள்ளன. மேலும் சீனா மற்றும் தெற்காசிய நாடுகளுடன் மேற்கொண்ட வணிகம் சம்பந்தமான தொடர்புடைய பொருட்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனா்.